அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, நாம் வந்து சிவானந்தர் எழுதிய பிரம்மச்சரிய ரகசியம் புத்தகம் வந்து ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில சில விளக்கங்கள் முழுமையாக கொடுக்காமல் அப்படியே நம்ம படிச்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த புத்தகத்தை வந்து கொஞ்சம் சரியான விளக்கத்தோடு திரும்பவும் அப்லோட் செய்யலாம். அது நம்முடைய பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சிறு முயற்சியாக நம்முடைய தமிழ் நூலகத்தில் பணியாற்றும் ஒரு சகோதரியின் உதவியால் அதை படிக்க வச்சு நம்ம விளக்கம் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கு. ஒரு சோதனையாக இந்த புத்தகத்தை ஒரு சிறிய பகுதியை இங்கே இணைச்சிருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து நாம் வந்து இதை தொடரலாம் அல்லது இதை மேலும் பல புத்தகங்களுக்கு விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து முடிவெடுக்கலான்ட்டு இதை முழுமையாக பார்த்துவிட்டு சகோதரர்கள் கமெண்ட்ஸில் டீட் சொல்லுங்கள், பார்க்கலாம். வாழ்க வளமுடன். பிரம்மச்சாரியத்தின் ரகசியம் அத்தியாயம் 1. ஆயுளை விருத்தி செய்ய சாதனங்கள். ஆகாரம், பானம் இவைகளை தேர்ந்தெடுத்தால் இச்சை அடக்கம், அமைதி, கற்புடைமை, நம்பிக்கையுடன் கூடிய உயர்ந்த வாழ்க்கை இவைகள் தீர்க்க ஆயுளும் கிடைக்கும். ஆனால் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், சோம்பேறி, மந்தன், தூற்றுபவன் ஆகிய இவர்கள் நீண்ட நாள் ஜீவித்திருப்பது கஷ்டம். ஆகாரம், பானம் இவைகளை தேர்ந்தெடுத்து இச்சையடக்கம், அமைதி, கற்புடைமை, நம்பிக்கையுடன் கூடிய உயர்ந்த வாழ்க்கை தீர்க்க ஆயுளுக்கு காரணமாகும். பாருங்க, நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னா முதல்ல உணவு, நீர் இதெல்லாம் வந்து மட்டும் இல்லாம இச்சையடக்கத்தையும், அமைதியா இருக்கிறது, கற்புடைமையோடு இருக்கிறது, நல்ல வாழ்க்கை வாழ்றதும் ஆயுள் விருத்திக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஆகவே இச்சை அடக்கம் அப்படின்னா ஆசை கட்டுப்படுத்துறது, ஆசைப்படுறோம் இல்லையா எல்லா விஷயத்திலையும், அந்த ஆசை இல்லாம வாழ்க்கையை நடத்துறது. அப்புறம் பெருந்தீனிக்காரன், நிறைய சாப்பிட்றவங்க, அன்லிமிட்டெட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு அப்படி சாப்பிட்றவங்க, இந்த ட்ரிங்க்ஸ், போதை வஸ்துக்களை சாப்பிட்றவங்க, இல்லை வேலையே செய்யாம உடலுக்கு வேலை கொடுக்காம இருக்கிறவங்க, மந்தமா இருக்கிறவங்க, எல்லாரையுமே இன்சல்ட் பண்ணிட்டு திட்டி திட்டி பேசிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் ரொம்ப நாள் வாழ்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. சரி, படிங்க. ஆச்சாரத்தை கடைபிடித்து நிற்றலினாலேயே ஒருவன் தீர்க்க ஆயுளையும் நித்த சுகத்தையும் அனுபவிக்கிறார். மற்ற குணங்கள் இல்லாவிடிலும் ஆச்சாரம் ஒன்றினாலேயே தீர்க்க ஆயுளை அடையக்கூடும். ஆச்சாரம் நற்பண்பை கைகூட்டி வைக்கும். நற்பண்புடையவனாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் கற்பு நிலை தவறி வீரியத்தை இழந்து அக்கால மரணமடைய நேரிடும். மனிதனுக்கு ஆயுள் காலம் 100 ஆண்டு என்று சுருதி கூறுகிறது. ஆனால் நீண்ட ஆயுள் காலம் பெற பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதே மிகவும் சிறந்த மார்க்கம். ஆச்சாரம் அப்படிங்கறது வந்து பிராக்டிசஸ், எவ்ரிடே பிராக்டிசஸ். தினம் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு பயிற்சிகள், யோகா பண்ணணும், இத்தனை மணிக்கு வாக்கிங் போகணும், இந்த மாதிரி சரியான ஆச்சாரம், காலையில கோல்டு ஷவர் பண்றது, குளிக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கை முறை வந்து சரியா இருந்தாதான் நம்ம வந்து பார்த்தா ஒரு நித்திய சுகத்தையும், மற்ற குணங்கள் எல்லாமே இல்லைனாலும் இந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறை மட்டுமே நீண்ட ஆயுளை வந்து கொடுக்கறதுக்கு உதவும். அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்திலேயே மிக உயர்ந்த விஷயமா இருக்கிறது கற்பு நிலை தவறாமல் இருக்கிறது. அப்போ அது எப்ப தவறும் அப்படின்னா இந்த ஒழுக்கம், டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து சேஞ்சஸ் வர்றதுனால இந்த கற்பு நிலை தவறி ஆண்கள் விந்து சக்தியையும் பெண்கள் நாத சக்தியையும் அபரிமிதமா இழப்பதற்கு காரணமாயிரும். அது இதுதான் அகால மரணம் அடையறதுக்கு மிக முக்கிய காரணமா சுவாமி சிவானந்தர் சொல்றாரு. 100 வருடமும் அதற்கு மேலும் ஜீவித்திருப்பது என்பது மனோராஜ்யம் அல்ல. மனோ தத்துவ படிக்கும் இயற்கை விதி பிரகாரமும் மனிதனுடைய வயது அவனது பூர்ண வளர்ச்சி காலத்தின் 5 மடங்காகும். இவ்விதியை மிருக சீரிஷ்டியில் காணலாம். ஒட்டகம் சுமார் 8 வருட காலம் வளர்ந்து 40 வருட காலம் ஜீவித்திருக்கிறது. மனிதன் சுமார் 25 வருட காலம் வளர்வதால் அவன் ஜீவிய காலம் 100 வருடங்களுக்கு குறைவாக இருந்திருப்பதில்லை என மேல்நாட்டில் கூறுகிறார். இதை சிறுதி புராணங்கள், சாஸ்திரங்கள் கூறும் ஆயுள் காலத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இவைகளில் பிரம்மச்சாரிய காலம் 25 வருடம் என குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி காலம் பூராவும் கற்று கொண்டு வீரிய லாபம் பெறும் சமயம். பிரம்மசாரிய பிரதிஷ்டயாமம் வீரிய லாபம் என பதஞ்சலியோட சூத்திரம் கூறுகிறது. மனுஷனுடைய ஆயுள் 100 வருஷம் அப்படின்னு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா,
அந்த காலத்துல வந்து பதஞ்சலி யோகத்துல வந்து அந்த மகரிஷி சொல்லியிருக்காரு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஆராய்ச்சியிலும் கூட கிட்டத்தட்ட 5 மடங்கு, ஒரு உயிரின் வளர்ச்சி காலத்துல 5 மடங்கு வந்து வாழ்க்கை இருக்கு, வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிதான் ஒட்டகம் வந்து 10 வருஷம் வளருதுன்னா 40 வருஷம் 50 வருஷம் வாழ முடியுது. மனிதனும் 25 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் பதஞ்சலி யோகத்துல எல்லாம் சொல்றாங்க. சோ அதனால நமக்கு கண்டிப்பா 100 வருடத்திற்கு மேலான ஆயுள் இருக்கு. ஆனா அந்த ஆயுளை காப்பாத்திக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அந்த வளர்ச்சி காலத்துல இனப்பெருக்க செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அது குறிப்பா ஆண்களுக்கு 25 வருடமும் பெண்களுக்கு கிட்டத்தட்ட 20 வருடமும் இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடாம இருக்கிறது நீண்ட ஆயுளுக்கு உதவும் அப்படிங்கிறாங்க. படிங்க. அடுத்த தலைப்பு, பிரம்மச்சாரியம் என்பது என்ன? எல்லா விடங்களிலும் எல்லா நிலைகளிலும் எப்பொழுதும் மனந்தாக்கு காயங்களினால் பெண் இன்பத்தை விட்டிருப்பது பிரம்மச்சாரியமாகும். மனந்தாக்கு காயங்களில் சுத்தமாக இருப்பது, இது திருமணம் இல்லாத நிலையும் மிதத்தன்மையும் சுத்தமும் சேர்ந்தது. விரித்துரைக்கின் ஜனநேந்திரியத்துடன் மற்ற எல்லா புலன்களையும் மனோவாக்கு காயங்கள் அடக்கியிருத்தல், அதில் வீரிய அடக்கமும் வேதாண்ய அடக்கமும் கடவுள் தியானமும் அடங்கும். பிரம்மச்சாரியத்திற்கு பங்கம் விளைவிக்கும் 8 அங்கங்கள் உள்ளன. முதல் அங்கம் தரிசனம். காம நோக்கத்துடன் ஒரு பெண்ணையோ அவள் படத்தையோ பார்த்தல். ஸ்பர்சனம், ஒரு பெண்ணின் அருகில் இருக்கவோ அவளை தொடவோ அல்லது தழுவி கொள்ளவோ கருதும் இச்சை. கேலி, பெண்ணுடன் விளையாடுதல். கீர்த்தனம், நண்பர்களிடம் ஒரு பெண்ணை பற்றி புகழ்ந்து பாராட்டுதல். குஷிய பாஷணம், ஒரு பெண்ணுடன் தனித்திருந்து பேசுதல். சங்கல்பம், ஒரு பெண்ணை பற்றி நினைத்தாலும் சிந்தித்தலும். அத்தியாவசியம், அவளுடன் சிற்றின்ப பயிற்சி கொள்ள கூட தீர்மானம். கிரிய நிவர்த்தி, பெண் இன்பம். ஓகே, கிரியா நிவர்த்தி. ஓகே, அதாவது வந்து ஒரு மனிதன் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும் அப்படின்னா எப்போதுமே மனசளவுல பேச்சளவுல அடுத்தது உடல் அளவுல பெண் இன்பத்தை வந்து விட்டு இருக்கணும். அதாவது மனசளவுல கூட உடல் அளவுல கூட பேச்சளவுல கூட விட்டுருக்கணும். அதுதான் தூய்மையான பிரம்மச்சரியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்முடைய முன்னோர்கள். இது வந்து திருமணம் இல்லாத நிலையினு சொல்லலாம். திருமணம் ஆயும் கூட பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறவங்க இருக்காங்க. அதாவது வெறும் இனப்பெருக்க செயல்பாடுகள் மட்டுமின்றி மற்ற எல்லா 5 புலன்களிலுமே வந்து பெண் இன்பங்களை விட்டு விலகி இருத்தல் தான் உண்மையான பிரம்மச்சரியம் அப்படின்ட்டு சிவானந்தர் சொல்றாரு. இது வந்து 8 அங்கங்கள். அது பிரம்மச்சரியத்திலிருந்து ஒரு மனிதன் தவறுவதற்கு முக்கிய காரணம்னு சொல்றாரு. அது முதல்ல காம நோக்கத்தோடு ஒரு பெண்ணையோ ஒரு படத்தையோ பாக்குறது. இட் மீன்ஸ் வந்து திரைப்படங்கள், அப்புறம் வந்து இந்த டிவியில அதுல இதுலன்ட்டு இந்த ஆபாச விஷயங்களை வந்து பாக்குறது, காம நோக்கத்துடன் பாக்குறது ஆச்சுங்களா. அடுத்தது வந்து ஒரு பெண் பக்கத்துல போய் இருக்கிறது, அவங்கள தொடர்றது, இந்த மாதிரியான ஆசைப்படுறது, இந்த ஸ்பரிசனம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பெண்களுடன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஒரு நட்பு கொண்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்ட்டு வந்து 3வது பெண், அதாவது தன் குடும்பத்தில் இல்லாத வெளி பெண்களிடம் விளையாட்டு பண்ணி பேசி கேலி பண்ணிட்டு இருக்கிறது. அடுத்தது வந்து நண்பர்களிடம் ஒரு பெண்ணை பற்றி புகழ்ந்து பேசுதல். ஒரு பெண் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அது எல்லாமே பிரம்மச்சரியத்திலிருந்து தவறுவதற்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பெண்ணு கிட்ட தனியா பேசுறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு போறது, பேசுறது. அடுத்தது அந்த பெண்ணை பத்தியே நினைச்சு நினைச்சு சிந்தனை பண்ணிட்டு இருக்குது. அடுத்தது சிற்றின்பம் பண்றது, அந்த பெண்ணோட உறவு ஏற்படுத்தி கொள்றதுக்கு தீர்மானம் பண்றது, அப்புறம் பெண் இன்பத்துக்குள்ள போறது, அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஆசைப்படுறது, இது எல்லாமே பிரம்மச்சரிய விரதத்திற்கு பங்கம் மற்றும் அதுல இருந்து விடுபட்டு வெளியில வர்றதுக்கான ஒரு ஏற்பாடை நம்மளே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வாழ்க வளமுடன். படிங்க. இவ்வங்கங்களில் எதில் ஈடுபட்டாலும் பிரம்மச்சாரியம் பங்கம் ஏற்படுகிறது. ஒரு ஞானி அல்லது பிரம்மனிஷ்டரே முதல் தர உண்மை பிரம்மச்சாரி ஆவார். மேலும் பிரம்மச்சாரியத்தை ஸ்தூலம் சூக்ஷ்மம் எனவும் பாகுபடுத்தலாம். ஸ்தூலம் உடல் அடக்கம், சூக்ஷ்மம் கெட்ட எண்ணம் வராத மனதடக்கம். சூக்ஷ்ம பிரம்மச்சாரிய நிலையில் எந்த கெட்ட எண்ண அலைகளும் மனதில் புகாது. சூக்ஷ்மம் ஸ்தூலத்தை விட கடினம். உண்மை உழைப்பினால் சூக்ஷ்ம பிரம்மச்சாரியம் நன்கு அமையலாம். சூக்ஷ்ம பிரம்மச்சாரியத்தை குறிக்கோளாக கொள்ள வேண்டும். ஒருவன் சந்தேகமின்றி இதை விரைவில் அடையலாம். ஓகே, அதாவது
ஒரு மனிதன் வந்து பிரம்மச்சரியத்தை உடல் அளவிலும் மனதளவிலும் செய்ய முடியும். அதாவது சூட்சும பிரம்மச்சரியம் அப்படின்னா நமக்குள்ளாக இருக்கும் சூட்சும தேகம், ஸ்தூல பிரம்மச்சரியம்னா உடல் அளவில். இப்போ பிரம்மச்சரியம் வெறும் உடல் அளவுல மட்டும் நான் வந்து உயிராற்றலை விரயம் செய்யாமல் இருக்கிறேன், விந்து சக்தியை வெளியும் விரயம் செய்யாம இருக்கேன், மற்றபடிக்கு வந்து நான் வந்து கட்போட இருக்கிறேன், மனசளவுல வந்து நான் என்னத்த வேணாலும் பார்ப்பேன், யார் கூட வேணாலும் பேசுவேன், யார் கூட வேணாலும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல மனசளவுல இருப்பேன், ஆனா உடல் அளவுல மட்டும் ஒழுக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஸ்தூல பிரம்மச்சரியம்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்தூல பிரம்மச்சரியத்தை விட மனசளவுல கூட இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது சூட்சும பிரம்மச்சரியம். ஒரு மனிதன் ஒழுக்கமா இருக்கணும்னு விரும்பினா உண்மையிலேயே சூட்சுமமா, அதாவது மனதளவுல கூட ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது, அதுதான் உண்மையான பிரம்மச்சரியம் அப்படின்னு சிவானந்தர் சொல்றாரு. படிங்க. பிரம்மச்சரியம் என்பது கோப கீரியை தவிர்த்து நிற்பது மட்டுமின்றி சிற்றின்பத்திற்குரிய வேண்டாத புதுமை குணம், முஷ்டி மைத்துனம் போன்ற எல்லா சிற்றின்ப தற்கிரிகளையும் அறவே தவிர்த்துவிட வேண்டும். மேலும் சிற்றின்ப தொடர்பாக கற்பனைகளை செய்து கொண்டு அதற்கு மதிப்பு கொடுத்து வருவதையும் தவிர்க்க வேண்டும். பிரம்மச்சாரியம் ஆண் பெண் இருப்பாளரும் அனுசரிச்சுக வேண்டியது. பீஷ்மர், ஹனுமன், லக்ஷ்மணன், மீராபாய், சுலபா, காகி எல்லோரும் பிரம்மச்சாரிய விரதம் பூண்டவர்களே. ஓகே, பிரம்மச்சரியம் அப்படிங்கறது வந்து நேரடியாக உறவு கொள்வதை மட்டுமோ அல்லது உயிராற்றலை விரயம் செய்வதை மட்டுமோ குறிக்கல, மேலும் இந்த சுய இன்பம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்கல்ல, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஈடுபடுற பொம்மை துணம், புஷ்டி மைத்துணம் போன்ற இந்த சிற்றின்பங்களை சுய இன்பம் போன்ற விஷயங்கள்ல கூட தவிர்த்தரணும். ஏன்னா அது வந்து கற்பனையா செஞ்சுட்டு அல்லது வந்து இந்த காலத்துல விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்திட்டு ஆற்றல் விரயம் செய்யறதையும் முழுமையா தவிர்த்தரணும். மேலும் பிரம்மச்சரியம்ங்கிறது வந்து ஆண் பெண் ரெண்டு பாலர் ரெண்டு பேருமே அனுசரிக்கலாம். அந்த காலத்துல இருந்தே பீஷ்மர், அனுமர், லக்ஷ்மணர் எல்லாருமே ஆண்களும், பல ஆண்களும், மேலும் பெண்களும் கூட பக்தி மார்க்கத்துல மீராபாய், சுலபா, கார்கின்னு நிறைய பேர் பிரம்மச்சரிய விரதத்துல தான் இருந்திருக்காங்க. சரி, படிங்க. அடுத்த தலைப்பு பிரம்மச்சாரியத்தின் மகிமை. ராஜயோகத்தின் முதற்படி யாமம், இதில் கொல்லாமை, உண்மையுரைத்தல், திருடாமை, பிரம்மச்சாரியம், தானம் பெறாமை அடும். இவைகளில் பிரம்மச்சாரியம் முக்கிய ஸ்தானம் வகிக்கிறது. ஞான யோகத்தில் தாமம், அதாவது தன்னடக்கம் முதற்படி. தர்மத்தின் கிளைகள் பல, அவற்றில் தமமே அடிப்படை என மகாபாரதம் கூறுகிறது. ஓகே, அதாவது வந்து ராஜயோகத்தின் முதல் படி யமம் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து ராஜயோகம் அப்படிங்கறது நம்முடைய முன்னோர்கள் மிக உயர்ந்த யோகமா கடைபிடிச்சிட்டு வந்த விஷயம், அதுதான் குண்டலினி யோகத்தையெல்லாம் ராஜயோகம்னு தான் சொல்லுவாங்க. இந்த ராஜயோகத்துல வந்து ரொம்ப முக்கியமா ஒரு பேசிக் பிரின்சிபிள், நான் வந்து ஒரு யோகியா இருக்கணும் அப்படின்னா ஒரு மற்ற உயிர்களை கொலை செய்யறதோ உணவுக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம், உணவுக்காக கொலை செய்யறதோ, அடுத்தது வந்து பார்த்தா உண்மை உரைத்தல், எப்போதுமே உண்மை மட்டுமே பேசுறது, பொய் பேசாம இருக்கிறது, திருடாம இருக்கிறது, திருட்டு வேலைகள் செய்யாம இருக்கிறது, அடுத்தது பிரம்மச்சரியத்துல ஒழுக்கத்தில் நிலைக்கிறது, அடுத்தது அடுத்தவங்க கிட்ட எந்த பொருளையும் வாங்கிக்காம இருக்கிறது. இது வந்து ராஜயோகத்தோட பேசிக் ஃபைவ் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னது கொல்லாம இருக்கிறது, உயிர்களை கொல்லாம இருப்பது உணவுக்காக, அடுத்து எப்போதுமே உண்மை மட்டும் பேசுறது, திருடக்கூடாது, பிற பொருள்கள் மீது ஆசை வைக்காம இருக்கிறது, பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது, தானம் பெறாமல் இருக்கிறது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம் பிரம்மச்சரியம். அப்பதான் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையும். அடுத்தது மேலும் இந்த ஞான யோகத்துல வந்து பார்த்தா தன்னடக்கத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமாக மகாபாரதத்துல அதை பற்றி நிறைய இடங்கள் இருக்கு, அதை வந்து தம்மம்னு சொல்லுவாங்க. சரி, படிங்க. உயிரெழுத்து இல்லா மொழி இல்லை, படுதா சுவர் மூல் முதலிய தடமின்றி சித்திரம் வரைய முடியாது. இது போலவே பிரம்மச்சாரியம் இன்றி ஆரோக்கிய நிலையோ ஆன்மீக வாழ்க்கையும் இல்லை. பிரம்மச்சாரியம் லௌகீக முன்னேற்றத்தையும் மன அறிவு மன விரத்தியையும் அளிக்க வல்லது. நீண்ட ஆயுளுக்கு பிரம்மச்சாரியமே வேர், ஆத்ம சாந்தி பெற இதுவே அடிப்படை. ஞானிகள், சாதகர்கள், யோகிகள் முதலானோர் பிரம்ம நிஷ்டி நிலையை அடைய இதுவே ஆதாரம். காமம், குரோதம், லோபம் முதலிய ஆன்மீக எதிரிகளை தகர்க்க இதுவே தக்க ஆயுதம். இது ஆனந்தம் பெறும் வாயிலாகவும் இருக்கிறது. இந்த சக்தியினாலேயே சுஷும்னா நாடியை திறந்து குண்டலினி சக்தியை மேல் பாய செய்ய முடியும். உண்மை பிரம்மச்சாரியத்தின் காலடியில் அஷ்ட சித்திகளும் நவரித்திகளும் பணிந்து நிற்கும்.
அவனிடமிருந்து யமன் ஓடுகிறான். ரிஷிகள், தேவர்கள், கந்தவர்கள் கூட அடிப்பணிகிறார்கள். உண்மை பிரம்மச்சாரியின் மகிமை யாரால் கூற முடியும்? ஓகே, இந்த ஒட்டுமொத்த புத்தகத்துல வர மிக முக்கியமான சாரத்தை இந்த ஒரே ஒரு பேராகிராஃப்லயே வந்து சிவானந்தர் அருமையா கொடுத்திருக்காரு. ஒரு மொழி அப்படின்னா இதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஒரு மொழி அப்படின்னு பார்த்தா அதுல உயிர் எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு சுவர் இல்லாமையோ இல்ல ஒரு பேப்பரோ ஒரு டிராயிங் போர்டு இல்லாம ஒரு படம் வரைய முடியாது. அதே மாதிரிதான் பிரம்மசரீரத்துல ஒரு மனுஷன் எவன் நிலைச்சிருக்கானோ அப்படி நிலைச்சிருந்தா மட்டும்தான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பிரம்மச்சரியத்துல நிலைச்சிருக்கிறவங்க வாழ்க்கையில லௌகீக முன்னேற்றங்கள் எல்லாவற்றையும் அடைய முடியும். அதே மாதிரி மன அபிவிருத்தியையும் அளிக்க வல்லது. மனசளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பல பிரச்சனைகள் இருக்கு. அதாவது வந்து இந்த அவர் சொன்ன மாதிரி காமம், குரோதம், லோபம், பொறாமை, பயம், பல விஷயங்கள் வருது. அது எல்லாவற்றையுமே தகர்த்து ஜெயிக்கிறதுக்கு இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில நிலைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். பிரம்மச்சரியம் தான் பேரின்பத்தை அடைவதற்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு. அதன் மூலமா மட்டும்தான் சுழுமுனை நாடியை திறந்து குண்டலினி சக்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உச்சத்துக்கு எடுத்துட்டு வரவும் முடியும். உண்மை பிரம்மச்சரிகள், இப்ப வந்து நான் சித்தி அடையணும், பல மந்திரங்கள் சொல்றோம், அதெல்லாம் சொல்லி நான் வந்து சித்தரா மாறுறேன் எல்லாம் பேசுறாங்க, அது எல்லாவற்றுக்குமே மிக அடிப்படை ஆதாரமா இருக்கிறது பிரம்மச்சரியம் தான். அதாவது எல்லா சித்திகளுமே பிரம்மச்சரிகளை, நீண்ட கால பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களை பணிஞ்சு இருக்குது. அடுத்தது அவரிடம் இருந்து யமன் கூட ஓடி விடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. மரணமற்ற வாழ்வுக்கு பிரம்மச்சரியமே அடிப்படை. ரிஷிகள், தேவர்கள், கந்தவர்கள், கந்தர்வர்கள் எல்லோருமே ஒரு பிரம்மச்சரியத்தை பணிகிறார்கள் அப்படிங்கிறாங்க. சோ இது இதுக்கு மேல பிரம்மச்சரியத்திற்கு ஒரு மகுடமா யாரும் எதுவும் சொல்லவே முடியாது.